பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டா மூர்த்தி, என்னடா நிமித்தி வச்ச உலக மாதிரி நின்னுகிட்டு இருக்க? உங்க பெரியப்பா தற்கொலை பண்ணிக்க போறாரு, வேண்டாம் நீ தடுக்க மாட்டியா? இதுதான் நீ அவர் மேல காட்டுற விசுவாசமாடா? ஐயோ மாமா, மாமா என்ன மாமா இதெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? ரெண்டு பேரும் எதுக்கு வந்தீங்க? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு எனக்கு பொறுத்து. ஐயோ டேய் மூர்த்தி, கடைசியா உன் பெரியப்பா பாத்துக்கடா, இனிமே நீ என்ன பார்க்கவே முடியாது. பார்க்கவே வேணாம் பெரியப்பா. எப்போ ஒரு குடிகார பையனுக்கு என் தங்கச்சியை திருட்டு தனமா கல்யாணம் பண்ணி வைக்க பாத்துக்கலோ? அப்பவே உங்க மேல வச்சிருந்த பாசம், மரியாதை, அன்பு எல்லாமே போயிடுச்சு. வலிக்குது பெரியப்பா. உங்களை நம்ப வேணான்னு கையில எனக்கு 1000 முறை புத்தி புத்தி சொன்னாலும் உங்களை வேத்து மனுஷன் அவன் பார்த்தேன். பெத்த அப்பாவுக்கு ஒரு படி மேல ஒசத்தி வச்சிருந்தேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் காப்பாத்துறதுக்கு பெரியப்பா இருக்காருன்னு உங்களை மலை போல நம்பி இருந்தேன். ஆனா நீங்க இல்லடா, சமயம் பார்த்து முதுகுல குத்துவீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. இல்லடா, என்ன வழி? கொல்றத விட கொடூரமான வழி ஒருத்தவங்களோட கனவு அழைக்கிறது. அதுவும் சொந்த தம்பி மகளோட வாழ்க்கைய சூன்யமாக்க நினைச்சீங்களே, உங்களுக்கு எப்படி பெரியப்பா மனசு வந்துச்சு? சங்கருக்கு என்ன கட்டி வைக்க துணிஞ்சதுக்கு பதிலா நீங்க என் கழுத்தை நெரிச்சு கொன்றிருக்கலாம். நீங்க எதுக்கு இவ்வளவு கால காத்திருந்து பழி வாங்குறீங்க? வேற எதுக்கு? உறவாடி கெடுக்கதான். வேணா, நீங்க எங்க கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம். தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. டேய் மூர்த்தி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆத்திரத்துல வார்த்தையை விட வேண்டாம். நீங்க எல்லாரும் யாரா எனக்கு? உங்களை ஏண்டா நான் விரோதியா பாக்கணும்? என் சொத்தெல்லாம் பறிச்சிட்டீங்களா இல்ல என் குடும்பத்தை கெடுத்துட்டீங்களா? எதுவுமே இல்லையடா. எதை வச்சு உங்க மேல எனக்கு கோபம் வரணும்? எதனால பெரியப்பா நம்மள அழிக்க நினைக்கிறான்னு நீங்க நம்பணும்? முன்ன மாதிரி கையில பண வசதி இல்லடா. விமர்சையா ஆர்த்தி கல்யாணத்தை பண்றேன்னு மொத்த சொத்தையும் எப்பவோ இழந்துட்டா. ஆனந்தி எங்க அக்காவை காப்பாத்துங்கன்னு கதறி வந்து நின்னப்ப கொடுத்து உதவ கையாளாகாம நிக்கிறமேன்னு மனசு அவ்வளவு வேதனைப்பட்டுச்சு. பெரியப்பா பிரம்மாண்டமா பங்களா வச்சிருக்காரு, நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆனா அதுக்கு எப்ப பேங்க்கார சீல் வைப்பான்னே தெரியாது. என்ன பாக்குறீங்க, அந்த வீட்டை கட்டும் போது என்கிட்ட இருந்தது வெறும் 10 லட்சம் தான். மீதிக்கு பூரா பேங்க்ல லோன் போட்டு இப்ப வரைக்கும் மாசம் மாசம் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும் போது கையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் எப்படி கட்ட முடியும்? ஆர்த்திக்கு எழில் மாப்பிள்ளையோட கல்யாணம் நடந்திருந்தா கூட என் தம்பி மகளை காப்பாத்துன்னு மாப்பிள்ள கிட்ட நான் கையேந்தி நின்றுப்பேன். ஆனா என் வீட்டுக்கு வந்த மாப்பிளையோ ஒரு ஆட்டோக்கார பைய. நானே கேட்டாலும் அவனால அவ்வளவு பணத்தை புரட்ட முடியுமா? சுப்பிரமணி போலீஸ் ஆயிருந்தாலாவது நீ ஒரு நல்ல வேலையில தானே இருக்க, உனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பேன். ஆனா அதுக்கும் வழி இல்ல. நானே ஏற்கனவே ஊர் முழுக்க வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிறதுனால எவங்கிட்ட கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு முடியாம பிபி சுகர் எல்லாம் ஏறி போய் இன்னைக்கு நைட்டு படுத்தா நாளை காலையில எந்திரிப்பனான்னு தெரியாத வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் நிஜம். நான் கேட்ட இடத்துலயும் பணம் வராம கையில காப்பாத்த என்ன பண்றேன்னு தெரியாம கூடி குறுகி போய் நின்னேன். இந்த நேரத்துல தான் ஆபரேஷன் பண்ண பணத்தை நான் தரேன், ஆனந்திய கட்டி கொடுங்கன்னு சங்கர் பையன் வந்து நின்னான். என் பொண்டாட்டி புள்ள சத்தியமா சொல்றேன், அந்த பையல கேட்டரிங்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஆனாலும் கல்யாணம் ஆக போற பொண்ணு தானே, பையன் பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா நல்லா தானே இருக்கான், பேசுறப்ப நல்லவனா வேற தெரிஞ்சான். அதை நம்பித்தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன்.
கயலோட உசுறு தான் அந்த நேரத்துல எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் ஆனந்திய கூட்டிட்டு போய் அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணனே தவிர மத்தபடி அவ டாக்டர் ஆக கூடாது, அவ வாழ்க்கையில நல்லா இருக்க கூடாதுன்னு நான் கும்பிடுற சிவம் மேல ஆணையா சொல்றேன். நான் அப்படி நினைக்கவே இல்லை.